ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில வீடியோஸா நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன்ஸ் ஜாவால எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அதுல கடைசி வீடியோவா ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பரை இன்புட்டா வாங்கி அதை எப்படி பைனரி அண்ட் ஆக்டலா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே பண்ண வீடியோஸோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். நான் ஏற்கனவே இங்க சில கோட் டைப் பண்ணி வச்சிருக்கேன், அதுல மூணு ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் இருக்கு. இந்த மூணுமே பைனரி ஆக்டல் ஹெக்ஸாடெசிமலுக்காக, ஒன்னு ஹெக்ஸாடெசிமலை இன்புட் வாங்குறதுக்கு, மீதி ரெண்டு கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண. அதே மாதிரி டிஏசிங்கிற ஒரு இன்டீஜர் கிரியேட் பண்ணியிருக்கேன், இது டெம்பரரியா டெசிமலா கன்வெர்ட் பண்ணி தான் திரும்ப பைனரி ஆக்டலா கன்வெர்ட் பண்ணுவோம். அதனால இந்த இன்டீஜரை வச்சிருக்கேன். அதே மாதிரி ஸ்கேனர் கிளாஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஹெக்ஸுங்கிற வேரியபிள்ல ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பரை இன்புட்டா வாங்கியாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டியது, நம்ம ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை டெசிமலா மாத்திட்டு அந்த டெசிமல் வேல்யூவை பைனரி ஆக்டலா மாத்துறது தான். இப்போ ஹெக்ஸாடெசிமலை டெசிமலா மாத்துறதுக்கு டிஇசி ஈக்குவல் டு இன்டீசர் டாட் பார்சின்ட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ண போறேன். உள்ள ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்கணும், ஒன்னு எதை டெசிமலா கன்வெர்ட் பண்ண போறோமோ அந்த ஸ்ட்ரிங் ஹெச்இஎக்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு, அதே மாதிரி கமா கொடுத்து இது என்ன நம்பர் டைப், 16 அப்படிங்கிற பேஸ் கொடுத்தா அது ஹெக்ஸாடெசிமல் டைப், அதை கொடுத்தாதான் இதை ஹெக்ஸாடெசிமல் நம்பரா கன்சிடர் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா டெசிமலுக்கு மாத்தும். இப்போ அடுத்ததா இந்த டெசிமல் நம்பரை பைனரி அண்ட் ஆக்டலா கன்வெர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பைனரியா கன்வெர்ட் பண்ணுவோம், அதுக்கும் இன்டீஜர் அப்படிங்கிற கிளாஸ்ல உள்ள டூ பைனரி ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணும். இதுக்குள்ள டிஇசி அப்படின்னு இன்புட் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அதை பைனரியா கன்வெர்ட் பண்ணி பின்ல ஸ்டோர் பண்ணிடும். அடுத்ததா ஓசிடி அப்படின்னு கொடுத்து அதே இன்டீஜர் கிளாஸ் தான், ஆனால் மெத்தட் மட்டும் மாறும், டூ ஆக்டல் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்கணும், உள்ள டிஇசியை கொடுத்துருவோம். இப்போ ஃபைனலாக நம்ம ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை டெசிமலாக மாற்றி திரும்ப பைனரி அண்ட் ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதை பிரிண்ட் பண்ணுறது தான் வேலை. பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பரை இன்புட்டாக கேட்குது. ஏதாவது ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் கொடுத்துப்போம், 4F அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா அதோட பைனரி ஈக்குவலண்ட்டும் ஆக்டல் ஈக்குவலண்ட்டும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி தான் ஹெக்ஸாடெசிமல் நம்பரை இன்புட்டாக கொடுத்து அதை பைனரி அண்ட் ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும். இதோட ஜாவாவில் நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் கம்ப்ளீட் ஆகுது. எல்லா நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன்ஸையும் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு 5 வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கோடிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.